We make chicken biryani. Hi friends, welcome to VGM Diaries. In this video, we will see chicken biryani. We will see the 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 chicken biryani. அரக்கிலா பெரிய வெங்காயம் நீளநீளமா கட் பண்ணினதை ஆட் பண்றேன் இந்த வெங்காய வதங்கறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்றேன் 1/2 கிலோ தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சது ஆட் பண்றேன் புளிய வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் எல்லாம் நல்லா கொளைய வந்துருச்சு இப்போ 1/2 கிலோ இஞ்சி வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்றோம் கால் கிலோ பூண்டு விழுது கால் கிலோ சின்ன வெங்காய விழுது இதெல்லாம் ஆட் பண்ணனதுக்கு அப்புறம் நல்லா பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணும் பொடி பண்ணி வச்சது தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு இப்போ 3 கிலோ அரிசிக்கு ஒரு 5 ஸ்பூன் ஆட் பண்றாங்க பாருங்க மசாலா ரொம்ப நல்லா வாசனையோட ரெடி ஆயிட்டு இருக்கு 100 கிராம் பிரியாணி மசாலா அடி பிடிச்சிராம நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க நல்லா மழை சீசன் இப்போ இங்க நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு நம்ம வீட்ல சூடான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிட்டு இருக்கு ரெடி ஆனதும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் காரத்துக்காக கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்றாங்க உங்க தேவை காரத்துக்கு ஏப்ப மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை பொடி பொடியா கட் பண்ணனது ரெண்டு கைப்பிடி அளவு புதினா க்ளீன் பண்ணி வெச்சது இதெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா mix பண்ணிக்கோங்க 3 கிலோ அரிசிக்கு 2 கிலோ சிக்கன் ஆட் பண்றாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம 3 கிலோ அரிசியில பிரியாணி செய்ய போறோம் அதுக்காக 1/2 லிட்டர் தண்ணி எடு இப்பலாம் கலங்கற மாதிரி நல்லா mix பண்ணி விட்டுருங்க நம்ம ஆட் பண்ண தண்ணி எல்லாம் சிக்கனோட சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த டைம்ல க்ளோஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் நல்லா வேக வச்சிரலாம் சிக்கன் எல்லாம் நல்லா கொதிச்சு முக்கால்வாசி வெந்திருச்சு இந்த டைம்ல அரிசி ஆட் பண்ணிக்கலாம் 3 கிலோ சீரக சம்பா அரிசி ஆட் பண்றாங்க ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃபுல் ஃப்ளேம்ல வெச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் அரிசி வந்து ஒரு அரை பாகம் நல்லா வெந்திருச்சு இப்போ தயிர் வந்து ஒரு டம்ளர் நல்ல கெட்டியான புளிக்காத கெட்டியான தயிர் 1 கப் ஆட் பண்றாங்க ரெண்டு எலுமிச்சங்காயோட சாறு ஒரு 4 டேபிள்ஸ்பூன் நெய் மல்லி இலை 1 கைப்பிடி அளவு இதெல்லாம் ஆட் பண்ணனதுக்கு அப்புறம் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுருங்க
கேஸை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள் 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சதுக்கப்புறம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இன்னொரு 2-3 நிமிஷத்தில் பிரியாணி இறக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியான சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா விஜிஎம் டைரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.